உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்ன ராகுல் பண்ணிட்டு இருக்க? மோகன் அண்ணா மேல இருக்க வெறுப்பால குஷிக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு கூட நினைக்கிறது மறந்துட்டியா? குருடன் ஆயிட்டியா? தாமணி கிடையாது ராதா, என்ன இப்படி இருந்தா எப்படி? நான் தான் உன் பேச்சு கேக்குறல்ல. இன்னைக்கு நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேன். நீ இன்னைக்கு என்ன அம்மான்னு கூப்பிட்ட, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அப்படியே ஒரு அம்மாவுக்கு தன் குழந்தை முதல் முதல்ல அம்மானு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்ப நீ எனக்கு அம்மா ஆயிடலாம்ல? உனக்கு இது புரிய மாட்டேங்குது ராகுல். எப்போ ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய தன்னோட குழந்தைய பாக்குறாளோ அப்பதான் அந்த குழந்தைக்காக எல்லாமே பண்ண முடியும். அவன் நடிக்கிறானா இவ்வளவு பண்ணிருக்க முடியாது ராகுல். சொல்லப்போனா அவளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா ஒரு தாய் தன்னோட குழந்தைக்காக எவ்வளவு பொறுப்பு எடுத்துப்பாளோ அத்தனை பொறுப்பையும் அந்த ராதா எடுத்துக்கிறா. நல்லா யோசி. சம்பந்தமே இல்லாத ஒரு குழந்தைக்காக எதுக்காக ராத்திரி முழுக்க கண்ணு முழிக்கணும்? ஒரு குழந்தை அழுக்கு பண்ண பெட்டுமெல்லாம் யாரு தூங்குவாங்க? யாரோ ஒரு குழந்தைக்காக தன்னோட உயிரை எதுக்கு பணைய வைக்கணும் சொல்ல? நீ என்ன சொல்றியோ அததான் பண்ணுவாங்க. அதுக்கு நீ குஷி இங்க இருந்து போக விடணும். அம்மாவாலதான் அது அது எல்லாத்தையும் குஷிக்காக ராதா பண்ணிருக்கா ராகுல். உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த போர்வெல்குள்ள நம்ம குஷியை காப்பாத்துறதுக்காக ராதா எப்படி குதிச்சான்? இந்த மாதிரி காரியத்தை எந்த ஒரு பொண்ணும் தன்னோட உயிரை பணைய வச்சு பண்ண மாட்டான். யோசிச்சு பாரு, அவ பண்ண காரியம் அவளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா ராகுல், தன்னோட குழந்தைக்காக தன்னோட வலிகள் எல்லாம் மறைச்சு இருக்க கூடியவ யாரா இருப்பா? அம்மா மட்டும்தான். நான் குஷிக்கு வெறும் அத்தை மட்டும்தான். ஆனா என்னால கூட இப்படி எல்லாம் பண்ணிருக்க முடியாது. ராதா நம்ம குஷிக்காக அவ்வளவு பண்ணிருக்கா. மோகன் ஐயா தாமினியக்காவ கல்யாணம் பண்ணிக்க போறாரு குஷி. ஆனா மோகன் நீ தானே ராதா லவ் பண்ற. ஆனா அவர் என்ன காதலிக்கல. அது எப்படி உனக்கு தெரியும்? குஷி, காதலுங்கிறது ஒரு விசித்திரமான உணர்வு. அது ஒருத்தரோட மனசுக்குள்ள வந்துட்டா முயற்சி பண்ணாலும் அதை மறைக்க முடியாது. மோகன் ஐயா என்ன காதலிக்கிறவரா இருந்தா அவர் அதை பத்தி கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருப்பாருல்ல. ஆனா பரவாயில்ல, காதல்னா ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. சொல்ல போனா சில நேரத்துல நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷத்துல நம்ம சந்தோஷம் இருக்கும். அதனால குஷி, இந்த விஷயத்த பத்தி நீ இதுக்கப்புறம் பேசக்கூடாது சல்யா. நீ எனக்கு சத்தியம் பண்ணிருக்கல, நான் மோகன் ஐயாவ காதலிக்கிற விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு. அந்த சத்தியத்தை தயவு செஞ்சு காப்பாத்து. இந்த சத்தியம் மாதிரி பிக் வேர்ட்ஸ்லாம் நான் சுத்தமா வெறுக்கிறேன். குஷி 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 நில்ல குஷி. ராதாவால மட்டும் தான் முடியும். எனக்கு புரியுது ராகுல், உனக்கு துளசி அண்ணியே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும். நான் நம்புறேன் துளசி அண்ணி எங்க இருந்தாலும் சரி அவங்களும் கண்டிப்பா இதை தான் விரும்புவாங்க. மோகன் அண்ணா ராதாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், தாமினியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆமா ராகுல், புரிஞ்சுக்கோ. கீர்த்தி சொல்றது ரொம்ப கரெக்ட் தான்.
ராதாவாலதான் மோகனுக்கு மனைவியாவும் குஷிக்கு அம்மாவாவும் ஆக முடியும். பிளீஸ் ஒத்துக்கோ ராகுல். ராகுல், நீ இங்கதான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்ன சாப்பிடு? எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீங்க பாத்தீங்கல்ல, மோகன் அண்ணா என்ன எல்லாரும் முன்னாடியும் திட்டிட்டாரு. நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதுனால தான அவர் கோவப்பட்டு உன்னை திட்டினாரு. இனிமே நீ எதுவுமே ஃபெயில் ஆக கூடாது, அத புரிஞ்சுக்கோ. ஒருத்தவங்க நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா, நீ ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. அவர் உன் கூட இருப்பாரு, உனக்கு எதிரா இருக்க மாட்டாரு. பெரியவங்க உன்னை திட்டுறாங்கன்னா அது உன் நல்லதுக்காகவா தான் இருக்கும். அப்படின்னா வாழ்க்கை முழுக்க எனக்கு திட்டுதான் விழ போது. நிறையவே துளசி அண்ணிதான் உனக்கும் மோகன் அண்ணாக்கும் உள்ள உறவை பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. ஆனா உனக்கும் தாமினிக்கும் உள்ள நட்பு, அந்த உறவுகள் எல்லாத்தையும் அறுத்து எரிஞ்சிரும். உனக்கும் மோகன் அண்ணாக்கும் உள்ள உறவையும், உனக்கும் எனக்கும் உள்ள உறவையும். கீர்த்தி சொல்றது ரொம்ப கரெக்ட். பிளீஸ் ஒத்துக்கோ, ஒத்துக்கோ ராகுல். பிளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. நான் மத்த எல்லாரையும் சம்மதிக்க வச்சிடறேன், நீயும் ஓகே சொல்லு ராகுல். ராகுல், நாங்க சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுப்பா. நல்ல வேலையா ராதா இருந்தா, இல்லனா உன்ன பத்தின உண்மைக்கே வெளி வந்திருக்காது. போதும் நிறுத்து கீர்த்தி, நீ அவங்க பக்கம் தான் நிப்பண்ணா. அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணு நினைக்கிறேன்னா, இனிமே என் கூட பேசுறத நிறுத்திர. ராகுல், ராகுல், ராகுல் நில்ல. நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் தாமினி ராகுல ஏடா குடமா மாட்டி விட போறா. யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவா. அது அது இவனுக்கு புரியவே மாட்டேங்குது. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு குஷி, சொன்னா கேட்க மாட்டியா? ராதா, அவளுக்கு புரிய வைக்கிறது நிறுத்து. நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு எப்ப போக போறன்னு சொல்றியா? மாட்டியே, நீ அப்படி பண்ணவும் மாட்ட. உன் குடும்பத்துல உள்ளவங்க எந்த வேலைக்காக உன்னை இங்க அனுப்புனாங்களோ அது இன்னும் முடியவே இல்லல. மோகனை முழுசா உன் வலையில விழ வைக்கணும்ல. போதும் தாமினி அக்கா, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை என் குடும்பத்தை பத்தியோ இல்ல என் நடத்தை பத்தியோ நீங்க தப்பா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். அதை சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் எல்லார் முன்னாடியே அமைதியா இருந்தேன்னா அதுக்கு என் குடும்பம் என்னை வளர்த்த வளர்ப்பதா காரணம். ஆனா இனி நான் அமைதியா இருக்க மாட்டேன். என்ன மிரட்டுறியா? மிரட்டுற பழக்கம்லாம் எனக்கு இல்ல, அது உங்களோட பழக்கம் தாமினி அக்கா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.